அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதர்களுடைய சதி செயலுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படும். தெருவிலே இருக்கிற ஒரு சாதாரணமான நாயை கொல்ல வேண்டும் என்று நீ விரும்பினால் உடனடியாக அடித்து அதை கொன்றுவிடக்கூடாது, அந்த நாய்க்கு வெறி பிடித்து விட்டது என்று மக்கள் மத்தியிலே ஒரு பரப்புரை செய். சில நாட்களுக்கு அந்த நாயின் பக்கமே செல்வதற்கு மக்கள் அஞ்சுவார்கள். எல்லாரும் ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அந்த நாய் பக்கத்தில் போகாத, வெறி பிடிச்சிருக்குது, கடிச்சிரும். ஒரு கட்டத்தில் இந்த நாய் இல்லாமல் போயிட்டால் நம்ம நிம்மதியாக இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடும். அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நீயும் கொண்டுடலாம், மற்றவங்களுடைய சப்போர்ட்டோடு சேர்ந்து அந்த நாயை நீ அழித்து விடலாம் என்று யூதர்களின் சதி செயலுக்கு ஒரு உதாரண ஓமை சொல்வார்கள். இதிலிருந்து சொல்ல வர்ற செய்தி என்ன என்று கேட்டால், ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவனை அழிக்கணும், ஒரு நல்ல காரியத்தை தடுக்கணும் அப்படின்னா அதை கெட்டதாக மக்கள் மத்தியில் பரப்பணும். அந்த அடிப்படையில் இப்போ முஸ்லீம்களுடைய உரிமைகளை கை வைக்க நினைக்கிற அரசு, முஸ்லீம்களுடைய உரிமைகள் அழிக்கிறதுக்கு எத்தனை என்னென்னலாமோ திட்டங்களை போட்டு பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, அதுவெல்லாம் நடைமுறைக்கு வராத பொழுது அது அந்த திட்டமே அவர்கள் செயல்படுத்துகிற அந்த செயலே கெடுதியானது, தீமையானது அப்படின்னு ஒரு பரப்புரையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கடைசியில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதன் வழியாக நம்ம அந்த காரியத்தை ரொம்ப ஈஸியாக ஒழித்து விடலாம் அப்படின்ற மனநிலையில் யூதர்களுடைய சதி செயலை இந்திய ஒன்றிய அரசு, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த யுக்தியை கடைபிடித்து வருகிறது. அதில் ஒரு பங்காகத்தான் இப்பொழுது கர்நாடகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஹிஜாபுடைய சர்ச்சைகள், ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற மாணவிகள் அணிந்து வருகிற ஒரு காரியத்தை திடீர்னு கர்நாடக பாஜக அரசு என்ன அறிவிக்குது அப்படின்னு கேட்டால், அமைதி, நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அமைதி, நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற ஆடைகளோடு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வராதிங்க, இதுதான் அங்கே தீய கொளுத்தி போடுகிறது அப்படின்னா, இது சொல்லி என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ஆடை அமைதியை கெடுத்துருச்சு, இந்த ஆடை ஒரு நல்லிணக்கத்தை கெடுத்துருச்சு, இந்த ஆடை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்துகிறது, அதனால இந்த ஆடையை அணிஞ்சு வரக்கூடாதுன்னு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு அந்த தடைக்கு முன்னாடி என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இந்த ஆடையே ஒரு கெட்ட ஆடை, இது நம்ம நாட்டுக்கு பொருந்தாத ஆடை, நாட்டுக்கு தேவையில்லாத ஆடை, இந்த ஆடையை அணிஞ்சிட்டு வந்தோம்னா நமக்கு இடையில நிறைய சண்டை சச்சரவுகள் வரும், அதெல்லாம் இருந்து நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிவிட்டு கர்நாடக அரசுடைய கல்வித்துறை அறிவிக்கிறது. அதனை தொடர்ந்து கல்லூரிகளில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதை எதிர்த்து முஸ்லிம் மாணவிகள் குரல் எழுப்புகிறார்கள். அது நாடு முழுவதும் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த தருணத்தில் நிறைய புதிய புதிய பொய்களை பரப்பிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். வழக்கமாகவே பொய்களை பரப்பித்தான் தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவது இந்த சங்க பரிவாரத்தினுடைய வழிமுறை, நாம் எல்லாம் அறிந்ததுதான். அப்ப இந்த இஷ்யூவை மையமாக வைத்து இதற்குள்ளே ஏராளமான பொய்களை பரப்பிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் மக்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்வது எப்படி, மக்களுடைய கேள்விகளை திசை திருப்புவது எப்படி, தம்முடைய பக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்து முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை வெறுக்க செய்வது எப்படி என்கிற ஒரு வெறுப்பு அரசியலை நாட்டிலே நிலைப்படுத்துவதற்காக பல்வேறு யுக்திகளை கடைபிடிக்கிறார்கள். இந்த ஆடை என்பது இது அரபு நாட்டு கலாச்சாரம், இது வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டது, அதை எதுக்கு நம்ம நாட்டில் பயன்படுத்தணும், நம்ம நாட்டுக்கு என்று ஒரு வாதத்தை வைத்து அது யூடியூபுகளிலே முகநூல்களிலே பலவாரம் பார்க்கப்படுகிறது, பரப்பப்படுகிறது. சரி, அரபு நாட்டிலே பின்பற்ற அது அரபு நாட்டு கலாச்சாரமா இல்லையாங்கிறது ஒரு பக்கத்தில் வச்சுக்குவோம், அதை தாண்டி அது சரி என்று சொன்னால், இப்போ நாட்டிலே இருக்கிற எல்லோரும் இந்திய கலாச்சாரத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிற பொழுது இது மாதிரி ஒன்னே ஒன்று வெளியிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, சரி ஓகே, ஆடையில நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறோம், அதுக்கு மாற்றமா வெளிநாட்டு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டோமே, இது சரியா என்ற கேள்வி நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்ம நாட்டில் பின்பற்றப்படுகிற, இன்னைக்கு அணியப்படுகிற பெரும்பாலான ஆடை இந்திய ஆடையா, இந்திய மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வடிவமா, இந்திய கலாச்சாரமா, இந்திய பண்பாட்டிலே உண்டானதா, பேண்ட் அணிகிறார்கள், சட்டை அணிகிறார்கள், டிஷர்ட் போடுகிறார்கள், ஸ்கர்ட் அணிகிறார்கள், பெண்களுடைய ஆடை, ஆண்களுடைய ஆடை, 90% ஆடை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, யார் வடிவமைக்கிறார்கள், யார் பயன்படுத்தினார்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை நாடு முழுவதும் பின்பற்றி கொண்டு இது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு அபத்தம் என்று யோசித்து பார்த்து, யார் எதை பேசுகிறார்கள், தங்கத்தை பார்த்து இழித்ததம் பித்தளை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி செய்யறதையெல்லாம் ஏற்குமாறா செஞ்சுக்கிட்டு கடைசியில நீங்க மட்டும் அரபு நாட்டு கலாச்சாரத்தில், அரபு நாட்டு கலாச்சாரமும் இல்லை, இது மனித குலத்திற்கான ஒரு கலாச்சாரம், மனித குலத்திலே பெண்களை பாதுகாப்பதற்காக உருவெடுக்கப்பட்ட
படைத்து இறைவனால் உண்டாக்கி தரப்பட்ட ஒரு கலாச்சார ஆலயதானே தவிர இது அரபு தேசத்திற்காக வேண்டி கட்டமைத்து தரப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல. அது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே இந்த ஆலயை தடை செய்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதை பல பேர் பார்க்கிறார்கள், பகிர்கிறார்கள். அதென்ன பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தடை இருக்கிறது. எதற்கு தடை இருக்கிறது? நெதர்லாந்திலே தடை இருக்கிறது, பிரான்சிலே தடை இருக்கிறது, இன்னும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தடை இருக்கிறது. அது வெறுமனே ஹிஜாபு, நிகாபு என்கிற அந்த அரபி சொற்களை சொல்லி தடுக்கப்பட்டு விட்டது என்று பேசுகிறார்கள். தடுக்கிறார்கள். எதை தடுத்திருக்கிறார்கள்? முகத்தை மூடிக்கொண்டு ஒருவரை தடுத்திருக்கிறார்கள். தலை துணியை தடுத்திருக்கிறார்களா? மேலிருந்து கீழ் வரை மறைக்கக்கூடிய அந்த முழுமையான ஆடையை தடுத்திருக்கிறார்களா? அதுவெல்லாம் எங்கேயும் தடை கிடையாது. அதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. முகத்தை மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா பொது இடத்துல யாருக்கு தெரியாது. குற்ற செயல்கள் நடைபெறுகிற பொழுது ஆட்களை கண்டறிவது சிக்கலாக போய்விடுகிறது. ஒரு சிசிடிவி கேமராவை நாடெல்லாம் பொருத்தி வச்சிருக்கிறோம்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பொருத்தி வச்சிருக்கிறோம். அது முகத்தை மறைத்து வருகிற பொழுது அந்த சிசிடிவி கேமராக்கள் கூட பயனில்லாமல் போய்விடுகிறது. அதனால முகம் மறைப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த ஹிஜாபை, இந்த பெண்களுடைய உடலை மறைக்கக்கூடிய, நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற, இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆடை தடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. ஆனால் அது தடுக்கப்பட மொட்டையா இது மாதிரி அவர்கள் சொல்லும் பொழுது ஏதோ இந்த ஆடையை தான் அவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க போல இருக்குது. அப்ப எல்லா நாடுகளும் தடுத்திருக்கிறாங்க, மேற்கத்திய நாடுகள்லாம் தடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதோ சிக்கல் இருக்கு போல இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கணும். அது அது சரியான ஆடை இல்லை. அவங்க எல்லாம் வளர்ந்த நாடுகள், பல்வேறு ஆராய்ச்சிகள் செஞ்சு நல்லது கெட்டதையெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய நாட்டில் நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா இப்ப நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லை என்று எளிதாக மக்களை பிரெயின் வாஷ் செய்யலாம், மூளைச்சலவை செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த சங்க பரிவாரத்தினர் இப்படியான பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே கூட தாலிபான் அரசு குரானின்படி ஆட்சி செய்வதாக சொல்லிக் கொண்டு வந்த அரசு, அறிவித்து விட்டு வந்த அரசு, அந்த அரசு இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிய தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறது என்று கிளப்பி விட்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான் அரசு அறிவித்திருக்கிறது. என்ன அறிவித்திருக்கிறது? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெண்கள் ஹிஜாப் அணிய தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறது. இந்த அணிய தேவையில்லை என்பதனுடைய பொருள் என்ன? அது அதன் பின்னணி என்ன? வெறுமனே அணிய தேவையில்லை என்று சொன்னால் அதையும் நம்முடைய நாட்டையும் ஒப்பிட்டு ரெண்டும் ஒரே சம இடத்திலே இருந்திருந்தால் அதுபோலவே இங்கேயும் தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனால் அங்கே அவர்கள் தேவையில்லை என்று ஏன் சொல்கிறார்கள்? பெண்களுக்கான கல்வி நிறுவனத்தை முழுக்க முழுக்க பெண்களுக்குரியதாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அங்கே பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் பெண்கள் தான். படிக்க வருகிறவர்களும் பெண்கள் தான், பணியாளர்களும் பெண்கள் தான், ஆசிரியர்களும் பெண்கள் தான், நிர்வகிப்பவர்களும் பெண்கள் தான். அங்கே தொடர்பு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கல்லூரி வளாகத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் வெளியிலே வருகிற வரைக்கும் அந்த வளாகம் முழுவதுமே முழுக்க முழுக்க பெண்களால் நிரம்பி இருக்கிறது. பெண்களால் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துல அங்க ஹிஜாபுக்கு என்ன வேலை இருக்கு, என்ன தேவை இருக்கிறது? ஹிஜாப் என்பது ஏன் இறைவன் விதித்திருக்கிறான்? அதனுடைய தாற்பயம் என்ன? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருகிற பொழுது ஒரு பெண் தன் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும், அதுதானே? சும்மா சும்மையே மறைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படியே மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருகிற பொழுது தேவையில்லாமல் அவனுக்கு சலனம் வரும், அவனுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கு இது காரணமாக அமைந்து விடக்கூடாது. அதனால ஒரு நல்ல மனுஷன் கெட்டு போய்விடக் கூடாது, மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதுக்காக சொல்லப்பட்டது தானே, பெண்களே இருக்கிற இடத்துல ஹிஜாபை பற்றியான பேச்சு கேள்விக்கு வேலை இல்லையே. அதனால் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை கொண்டு போய் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற, அல்லது பெண்கள் கல்லூரியாக இருந்தாலும் ஆண் ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்தக்கூடிய, இப்போ உடுப்பியில இந்த பிரச்சனை எழுந்த கல்லூரி கூட அரசு கல்லூரி தான், அரசு மகளிர் கல்லூரி தான், கோஎஜுகேஷன் இல்லை. ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கக்கூடிய கல்வி நிறுவனம் அல்ல அது. கல்லூரி என்று சொன்னால் இப்ப நம்ம நினைக்கிற தமிழகத்தினுடைய கல்லூரி சிஸ்டம் கிடையாது. தமிழகத்துல கல்லூரியினுடைய பார்வை வேறு, ஆந்திராவிலே கல்லூரியின் பார்வை வேறு, கர்நாடகாவிலே கல்லூரியின் பார்வை வேறு. அங்க கல்லூரி என்று இப்ப நம்ம பேசிக் கொண்டிருப்பது 11-12 வகுப்புக்கான பள்ளிக்கூடம் தான். இப்ப நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் தான் சொல்லுவோம். அங்க ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் என்று அதை அழைக்கிறார்கள். அங்கேதான் நீங்க இந்த பிரச்சனை ஆரம்பமாக இருக்கிறது. அங்கே நிறைய ஆலாசிரியர்கள் வருகிறார்கள். ஆண்கள் ஆசிரியர்களாக கொண்டு இயங்குகிற காரணத்தினால், ஆண்களுக்கு முன்னால் அமர்ந்து பாடம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால், இறைவன் விதித்திருக்கிற அந்த ஹிஜாபை பேண வேண்டிய தேவையும் கட்டாயமும் அங்கே இருந்திருக்கிறது. அப்ப இப்படியாக சில தமிழிலே ஒரு செய்தி சொல்வார்கள், முழு பொய்களை விட அரை உண்மைகள் மிகவும் ஆபத்தானவை என்று சொல்வார்கள். முழு பொய்யை சொல்வதை விட அரைகுறை உண்மையை சொல்வதற்கு உண்மை மாதிரி தெரியும், ஆனா அது உள்ளுக்குள்ள வேற பல பொய்களை கலந்திருப்பாங்க, லேசா உண்மை கலந்திருக்கும். உண்மை கலந்து பேசுவதற்கு அது அப்படியே டைவர்ட், பொய்யை கூட கண்டுபிடிச்சிடலாம், பொய்யிலிருந்து கூட காப்பாற்றப்பட்டு விடலாம், தற்காத்துக் கொள்ளலாம். ஆனால் அது லேசா உண்மையை கலந்திருக்கும் போது, அப்ப இது மாதிரிதான் எல்லாம் இருக்கும் போல இருக்கு, இதுல இவர் சொன்ன மாதிரிதான் எல்லா விஷயமும் உண்மையா இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைத்து விட முடியும் என்கிற ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற காரணத்தினால், முழு பொய்களை விட அரை உண்மைகள் ஆபத்தானவை என்று சொல்வார்கள்.
அந்த அடிப்படையில் இவர்கள் சில சில உண்மைகளை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பெரும் பொய்களை கலந்து மக்கள் மத்தியிலே அங்கே தடை செய்து விட்டார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே அனுமதித்து விட்டார்கள். ஹிஜாபை இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆம்தான், உண்மைதான். ஆனால் அது ஏன், எதற்கு என்கிற கேள்விக்குள்ளே நுழைகிற பொழுது அதையும் நம்முடைய நாட்டையும் நம்மால் பொருத்தி பார்க்கவே முடியாது என்கிற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது இங்கே நாட்டிலே ஒரு செக்குலரை நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம். அனைவரும் சமம், பள்ளிகளில் கல்லூரிகளில் அனைத்து மாணவர்களும் சமமானவர்கள், மத வேறுபாடு இன வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமத்துவமானவர்கள் என்பதை காட்டுவதற்கு தானே சீருடையை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சீருடையுடைய சட்டத்தை மீறுகிறீர்கள். யார் மீறியது? சீருடை சட்டத்தை மீறியதாகத்தான் திரும்ப திரும்ப இவர்கள் பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். பள்ளிக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை பேணி நடக்க வேண்டும் இல்லையா? அதை மீறுவது நியாயம் இல்லையா? நியாயமானது இல்லையே என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். யார் இந்த சீருடையை கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னது? யார் சீருடையை போடாம நான் வருதா போட்டு வருவேன், நான் கருப்பு நிற அங்கே அப்படியே? அதுவா இங்கே வாதம்? அதுவா இங்கே கேள்வி? மாணவிகள் அந்த பள்ளி நிர்வாகம் எடுத்திருக்கிற முடிவின்படி சீருடை அணுகிறார்கள். அங்க என்ன யூனிஃபார்மோ அந்த யூனிஃபார்ம் டிரெஸ் எல்லாம் வர்றாங்க. அந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் பத்தாக்குறை இருக்கிறது. கழுத்து வரைக்கும் இருக்கிற, முதுகு வரைக்கும் இருக்கிற அந்த யூனிஃபார்ம் முதுகுக்கு மேல இருக்கிற ஒரு 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 ஜான் இடத்தை காலியாக விட்டிருக்கிறது. அந்த காலியான இடத்தை நான் ஒரு துணியை போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீ ஆல்ரெடி முழுசா ஃபில் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் கூட பேச்சுக்கு வேலையே கிடையாது. நாங்க எதுக்கு தனியா ஒண்ணு போட போறோம்? பெண்களுடைய ஆடை முழுமையாக இருக்கிறதா நன்மையா தீமையா? அதனால என்ன கேட்க, செய்யாத இதை போடாத அப்படின்னு வக்கர புத்தியோடு கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்கிறோம். இதை இதற்காக ஏன் இதை கேட்கிறீர்கள்? இதனுடைய இதனால் உங்களுடைய நோக்கம் என்ன? வெறுமனே சமப்படுத்துவது, எல்லாரையும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல கொண்டு வைக்கிறது, அதுதான் உங்களுடைய நோக்கமா? அதுதான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால் அது போல இருக்கிற மற்ற அடையாளங்களை எல்லாம் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஒரு கல்லூரிக்குள்ள, பள்ளிக்கூட வளாகத்திற்குள்ள எந்த மனிதருக்கும் எந்த அடையாளமுமே இல்லையா? அவர் இந்த மதத்தவர், இந்த இனத்தவர், இந்த சாதியவர் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த அடையாளமே கிடையாதா? 90% இடத்துல ஏதேனும் ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஆண்களோ பெண்களோ, அவரவர் தாம் சார்ந்திருக்கிற மத நம்பிக்கையை, அவர் சார்ந்திருக்கிற சமய நம்பிக்கையை தன்னுடைய உடலில் வெளிப்படுத்துகிற பழக்கம் தான் நாடு முழுவதிலும் இருக்கிறது. நாம் மதத்தை மறுக்கிறவர்களிடத்தில் அடையாளங்களை பார்க்க முடிவதில்லை. சில மதங்களை சார்ந்தவர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடையவர்களாக இருக்கிற பொழுது அவர்களிடமும் எந்த அடையாளமும் வெளிப்படுவதில்லை. அதை தாண்டி சிந்தித்து பார்த்தால் பெரும்பான்மையான மக்களிடத்திலே எந்த அடையாளமும் இல்லாமல் அவர்கள் இருப்பதில்லை. அதை அவர்களுடைய நம்பிக்கை என்று அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். திருநீர் பூசுவதிலிருந்து, உத்தராட்சி அணிவதிலிருந்து, நாமம் போடுவதிலிருந்து, பட்டை போடு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை சொல்லுகிறது. மதத்தை சொல்லுகிறது, சாதியை சொல்லுகிறது. பட்டை போட்டால் என்ன சாதி, நாமம் அணிந்தால் என்ன சாதி, திருநீர் பூசினால் என்ன சாதி? பெயர்களை வைக்கிறார்களே, பெயர்களிலே சாதி இருக்கிறது. எல்லா சாதியை சார்ந்தவர்களும் ஒரே மாதிரியான பெயர் வைக்கிறார்களா? மதத்தை விட இந்தியாவிலே தடுக்கப்பட்டது இது. மதம் அங்கீகரிக்கப்பட்டது, மதம் வரவேற்க தகுந்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டது. ஒரு மதத்திற்கு சார்பாக நடக்க மாட்டோமே தவிர அனைத்து மதத்தையும் அரவணைத்து நடப்போம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய விதி. நேர்மறையாக மதச்சார்பின்மையை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஆனால் சாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? சாதியின் இருப்பு இருக்கிறது என்று அதை ஒத்துக்கொண்டிருந்தாலும் கூட அந்த சாதியின் வடிவத்திலே இருக்கிற நடைமுறை கோளாறுகளை பெரும் பாவமாக பட்டியலிடுகிறது அரசியலமைப்பு சட்டம். அதற்காக தனி சட்ட பிரிவுகள் இருக்கிறது. அதை அதை சொல்லி யாரேனும் பேசினால், துன்புறுத்தினால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று எச்சரிக்கிறது. இந்த சாதியின் பெயரால் தான் நாட்டிலே தீண்டாமை இருக்கிறது, மதத்தின் பெயரால் தீண்டாமை இல்லை. கிறிஸ்தவனுக்கும் இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவனுக்கும் எந்த தீண்டாமையும் கிடையாது. ஆனால் பிராமணருக்கும் பள்ளருக்கும் பறையருக்கும் கவுண்டருக்கும் அவர்களுக்கும் இடையிலே படிநிலை சாதியை தீண்டாமை வேறுபாடு இருக்கிறது. அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் மேல் சாதி, இவன் கீழ் சாதி என்கிற வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாட்டை கரைவதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் அரசியல் சாஸ்திரத்திலே பல்வேறு விதிகளை புகுத்தினார்கள், கடும் சட்டங்களை நெருக்கடி கொடுத்தார்கள். இந்த சாதிய ஒடுக்குமுறைகளில் எவன் ஈடுபடுகிறானோ அவன் கண்டனத்திற்குரியவன் என்று சொல்லி சிறைவாசத்திற்காக சட்டங்களை வகுத்து வைத்தார்கள். நாமெல்லாம் படித்திருப்போம். நாம் படித்த பாட புத்தகங்களில் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய முதல் பக்கம் என்ன என்ன எழுதி வைத்திருந்தது? 30-40 ஆண்டு கால பள்ளிக்கூட பாட புத்தகத்தை எடுத்து பாருங்களேன். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், தீண்டாமை ஒரு பாவ செயல். எந்த புத்தகத்தில் 5 பாடங்கள் இருந்தால் 5 பாட புத்தகத்தின் முதல் செய்தியாக இந்த 3 வரிகள் தான். தமிழ் புத்தகத்திலேயும் இது இருக்கும், ஆங்கிலத்திலேயும் இருக்கும், கணக்கு பாடத்திலேயும் இருக்கும், அறிவியல் பாடத்திலேயும் இருக்கும், வரலாறு புவியிலும் இருக்கும்.
அவை இந்த அளவிற்கு கண்டிக்க தகுந்த இந்த அம்சங்களோட அடையாளங்களோடு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரவில்லையா, கல்லூரிகளுக்கு வரவில்லையா? எத்தனை சண்டைகள் நடக்கிறது! சிகப்பு கயிறு ஒருத்தன் கட்டி இருக்கிறான், மஞ்சள் கயிறு ஒருத்தன் கட்டி இருக்கிறான், நீலக்கயிறு ஒருத்தன் கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு கயிறுக்கும் ஒரு சாதி பின்புலம், அந்த சாதி பின்புலத்தை கொண்டு பெருமை ஏற்றத்தாழ்வு கல்லூரிகளுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிக்கப்பட வேண்டிய அம்சங்களே அங்கே மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் தாலி அணிந்து வருகிறார்களே, அந்த தாலி ஒரு சாதி, ஒரு மதத்தின் அடையாளம் இல்லையா? இங்க மத அடையாளங்கள் கோட்பாடுகள் கிடையாது. செக்குலரத்தை, மதச்சார்பின்மையை நாங்கள் எங்கள் நிறுவனத்திற்குள்ளே கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்த அடையாளங்களை எல்லாம் அழிக்க நினைத்தால் அது சாத்தியமா, முடியுமா? அவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப முடியும், கேள்வி எழுப்புங்கள் என்று நாம் சொல்லவில்லை. அதை தடை செய்யுங்கள் என்பதனுடைய கோரிக்கை அல்ல. அதுவெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதுபோல இதையும் ஏற்றுக்கொள். அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு? இதனால் உனக்கு ஏற்பட்ட கேள் என்ன? உன் நெற்றியில் பூசிய திருநீரால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன் கழுத்தில் தொங்குகிற உத்ராட்சத்தால் எனக்கு இந்த கேடும் இல்லை. எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த உத்ராட்சமும் அந்த பட்டையும் அந்த நாமமும் அந்த அடையாளமும் அந்த பூணூலும் எனக்கு பிடிக்காததாக இருக்கலாம். ஆனால் அதனால் எனக்கு என்ன கேடு, எனக்கு என்ன துன்பம்? உனக்கு ஒண்ணு துன்பம் இல்லல, ஒத்திக்கிட்டு சும்மா உட்காரு. அவன் நெத்தியில பூசிருக்கிறத பூசிக்கிட்டு இருப்பான். பூசணும் நினைச்சா பூசுவான், பூச வேண்டாம் நினைச்சா பூச மாட்டான். அது அவனை சார்ந்தது. ஒருவேளை அது தவறாக இருந்தால் நீ சுட்டிக்காது, அது வேற செய்தி. சரியா தவறா இன்னும் விவாதம் பண்ண, அது வேற செய்தி. ஆனால் நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் நீ செய்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, அதை எப்படி ஏற்க முடியும்? எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல முஸ்லிம்களுக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அதிலே மட்டும் உங்களுக்கு சிக்கல்? முஸ்லிம்கள் மற்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற பொழுது, மற்றவர்களை சகித்துக் கொள்கிற பொழுது, ஏனெனில் இஸ்லாமிய மார்க்கமே அதை வலியுறுத்திவிட்டது. மற்றவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா தெரியாது. முஸ்லீம்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய செயல்கள் உனக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை நீ சகித்துக் கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு சொல்லித்தரப்பட்டு அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சகித்துக் கொள்வான், ஏற்றுக்கொள்வான், பொறுத்துக் கொள்வான். அந்த அடையாளங்களோடு வருகிறவர்களை அவமரியாதை செய்ய மாட்டான். திருக்குறள் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. நபிகளா இருக்கு அப்படித்தான் இறைவன் போதித்தான். உன் நபியை சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நான் வணங்குவவற்றை வணங்கும் இறைவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குகிற தெய்வத்தை இறைவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். லக்கும் தீனுக்கும் வழியதீன், உங்கள் வழி உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது வழி எனக்கு. ஒரு உடனே போய் நான் இடங்கள் பண்ணுவாங்க, ஆனா சரியா தப்பான்னு பேசுவேன். அது மாதிரி நான் செய்யறது சரியா தப்பானி பேசி விமர்சனம் பண்ணு, தப்பில்லை. கேளு கேளு, பிள்ளைகளை சுட்டிக்காட்டு, சந்தேகத்தை எழுப்பு. அதை வர இருக்கிறோம், அதை விட்டு குட்டி நீ செய்யறத செய்யாத அப்படின்னா லக்கும் தீனுக்கும் வலியதி என்று அழுத்தமாக சொல்லி தரப்பட்டதால் நாம் மற்றவர்களை சகித்துக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். பள்ளி பருவத்திலே கல்லூரி பருவத்திலே அப்படித்தான் எல்லோரும் ஒன்றாக பார்த்து பழகி நண்பர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் முஸ்லிம்களுக்குரிய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு செயலும், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுகிற ஒரு செயலும், ஆண்களின் வல்லாதிக்க பாலியல் பார்வையில் இருந்து அவர்களை பாதுகாக்கிற ஒரு செயலுமாக இருக்கிற ஒன்றை செய்யக்கூடாது என்று தடுப்பது என்ன? அதை கலட்டு என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? திறந்திருப்பதை மூடு என்று சொன்னால் அவன் யோக்கியன். திறந்து கிடக்குதுப்பா பாத்திரம், ஏதாவது விழுந்துருச்சுன்னா சாப்பாடு கெட்டு போயிரும்பா. மூடி இருக்கிற பாத்திரத்தை திறந்து போடு என்றால் அதுபோலத்தானே. ஒரு பெண்ணின் ஆடை திறந்து கிடக்கிறது என்றால் அதை மூட சொல்லலாம். அறிவுடையவன், ஞானத்தை விரும்புகிறவன், நியாயத்தை விரும்புகிறவன், ஒழுக்கத்தை விரும்புகிறவன், கண்ணியத்தை விரும்புகிறவன், மனம் வேதனித்து ஒரு பெண்மணி ஆடை இழிந்து குறைந்த ஆடைகளோடு திரிந்தால் கூட அவளுக்கும் ஆடையை நினைத்து அவளை முழுமைப்படுத்த நினைப்பான். ஆனா இருக்கிற ஆடையை கலட்டுனா அப்ப நீ என்னத்தை பார்க்க விரும்புற? அதானே, அதை தவிர வேறு என்ன அதற்குள்ளே இருக்கிறது? இதை திட்டமிட்டு இது ஏதோ இயல்பாக இன்றைக்கு நடந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கிறது, திட்டமிட்ட சதி.
நீண்ட கால ஏற்பாடு ஒரு பிரச்சனை. முஸ்லிம் மாணவிகள் பிரதானிகளாக இருந்தால் நீண்ட காலமாக டெய்லி வீட்டில் அவங்க பயன்படுத்தி கடை வீதிகளுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து பள்ளி வாசல்கள் எல்லா இடங்கள்ல வெளியில வரும்பொழுதெல்லாம் போட்டு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமில்லை இயல்பாகவே வாழ்க்கையை முழுவதும் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹிஜாபோடு வருகிறார்கள் பள்ளிக்கு. ஆனா திடீர்னு நூற்றுக்கணக்கான பேருக்கு எங்கிருந்து காவி துண்டு கிடைக்கிறது, காவி தலைப்பாகை கிடைக்கிறது. குறிப்பிட்ட அளவிலே, குறிப்பிட்ட வடிவத்திலே, குறிப்பிட்ட நிறத்திலே, அதுவும் பட்டுவாடை வேற இருக்கிறது. தலைப்பாயெல்லாம் கழட்டி கொடுத்துருப்போம், ஏன்னா அடுத்த டீம் வருது, அவங்க நிலையில போட்டு அனுப்பணும். அதெல்லாம் இயல்பா கிடைக்கிற பொருளும் இல்லை. சாதாரணமா ரோட்ல போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. காவி கலர்ல ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல தலைப்பாகையை போல செய்யணும்னு சொன்னால் ஆடல் உறுதி செய்யணும். பழமையான எது மக்களால் பயன்படுத்தப்படுதோ அதான் மார்க்கெட்ல கிடைக்கும். ஒரு சட்டை கிடைக்கும், டிஷர்ட் கிடைக்கும், ஜட்டி கிடைக்கும், பனியன் கிடைக்கும், எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லா கடையிலையும் வச்சிருப்பான். பயன்படுத்தப்படாத அரிய பொருட்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? டக்குன்னு கிடைக்குமா? விரும்பிய குவாண்டிட்டி கிடைக்குமா? ஒன்னு ரெண்டு கிடைக்கலாம், நூத்து ஆயிரம் பேருக்கு கிடைக்குமா? லட்சம் நூறு பேருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இங்க கிடைத்தது எப்படி? ஆல்ரெடி திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு ஊரில் ஒரு இடத்துல சொல்லி ரெடி பண்ணி அடையாளத்தோடு வர வேண்டும் என்று வருகிறார்கள். இங்கே பிரச்சனை ஆடை அல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற காவி அரசியல் தான் பிரச்சனை. எப்படி நெஞ்சுவத்தோடு அந்த சகோதரி முஸ்கான் தன் இடது கையை உயர்த்தி நின்று அல்லாஹ் அக்பர் என்று குரல் எழுப்பி அந்த சங்க பரிவார ஓலைகளின் கூச்சலுக்கு பதிலளித்தாலோ, உங்கள் கூட்டத்திற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்பதை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லினால் வெளிப்படுத்தினாலோ, என் உரிமையை பாதுகாப்பதற்காக சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எப்படி கர்ஜித்தாலோ அந்த சொல்லின் வழியாக, அப்படி நாம் அனைவரும் சொல்ல துவங்குகிற பொழுதுதான், பேச துவங்குகிற பொழுதுதான், இவர்களை எதிர்த்து நம்முடைய அரசியல் கருத்துக்களை பகிர துவங்குகிற பொழுதுதான் இந்த ஜனநாயகத்தை, இந்த தேசத்தை, மக்களின் உரிமையை பாதுகாக்க முடியும். அதுதான் இன்றைக்கான மிக முக்கியமான ஒரு தேவை. எல்லா இடங்களிலும் செக்குலர் செத்துக் கொண்டிருக்கிற பொழுது பள்ளி கல்லூரிகளில் மட்டுமே செக்குலரத்தை நிலைநாட்ட வருகிறோம் என்று சொல்வதே ஒரு அபத்தமான ஒரு வாதம், ஒரு பொய்யான ஒரு வாதம். முதலிலே கூப்பாடு போட்டு பார்த்தார்கள், வருதா முஸ்லிம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, முஸ்லிம் பெண்களையே அப்படியே லவட்டிட்டு வந்துடலாமா? அவங்கள்டே சொல்லி சொல்லி பாத்தியா, எதுக்கு இந்த ட்ரெஸ், நாங்களா எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கோம், எப்படி ஃப்ரீயா இருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி இது அடிமை, அடிமைத்தனம், அடிமைத்தனம் சொல்லி இழுக்கலாம்னு பார்த்தா ஒரு இன்ச்சு கூட நகரல. எந்த பொம்பளை கலட்டினா, எந்த பொம்பளை வருதா வேண்டாம்னா, எந்த முஸ்லீமும் வருதாவை அணிந்தே விரும்பிய அதன் நலன்களை அனுபவித்த எந்த முஸ்லீம் பெண்ணும் அந்த முடிவுக்கு வரல. அப்ப அடிமைத்தனம்னு சொன்னோம், சம்பந்தப்பட்டவங்க அதை எடுத்துக்கல அப்படின்னு உடனே ஆதிக்கத்தை செலுத்துவோம் என்று ஆதிக்கம் செலுத்த வந்திருக்கிறார்கள். இதை ஒரு தனித்த விஷயமாக மட்டும் பார்க்க முடியாது, இதன் பின்னால் இருக்கிற பெரும் அரசியலோடு சேர்த்து புரிந்து அதற்கு எதிராக களமாற வேண்டும், களமாடுகிற மக்களோடு சேர்ந்து கரம் கோர்க்க வேண்டும், கடுமையாக குரல் எழுப்ப வேண்டும், நம்மால் இயன்ற அளவிற்கு இதை எதிர்த்து போராட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உரிமைகளுக்காக போராடுகிற வல்லமையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.